உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் வீடு வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 3 ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்றும், அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் பாஜக அரசு நிறைவேற்றி உள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 2022 ஆண்டுக்குள் அனைத்து ஏழை மக்களுக்கும் வீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் புகாரியன் அருகே பாட்னா இந்தூர் விரைவு ரயில் நேற்று அதிகாலை 3 மணி அளவில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 107 பேர் உயிரிழந்துள்ளனர். 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை மோசமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்க அம்மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். ரயில் விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையால் 4 லட்சம் கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகள் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ரவிசங்கர் பிரசாத், மத்திய அரசின் கருப்பு பண ஒழிப்புக்காக 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்தது பெரும் முதலாளிகளுக்கு தான் சாதகமாக இருக்கும் என்றும், ரூபாய் ஒழிப்பு திட்டம் முன்கூட்டியே பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு தெரியும் என்றும், கெஜ்ரிவால் கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெட்கமில்லாத பொய்கள் என்றும், மத்திய அரசின் நடவடிக்கையால் 4 லட்சம் கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகள் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றதற்கு பிறகு வங்கிகளில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்தவர்களுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் வாபஸ் பெறப்படுகின்றன என்று கடந்த 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பிற்கு பின் வங்கிகளில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்தவர்களுக்கு வருமான வரித்துறையினால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருகிறது. வங்கிகளில் செலுத்திய பணம் எந்த வகையில் வந்த வருமானம் என்றும், அதற்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் தாக்கல் செய்யுமாறும் வருமான வரித்துறை நோட்டீஸ் மூலம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்தியுள்ள சம்பவம் மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்வது வழக்கம். கடந்த சில நாட்களாக 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் மீன்பிடி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று முன்தினம் நெடுந்தீவு அருகே கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.